இப்போதான் சார் கொண்டு வந்து வச்சேன்னு பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் பின்னாடி கை கூப்பி மன்றாடிக்கிட்டே சென்ற முதியவர். வெளியான காணொளி காண்போரை கண்கலங்க வச்சிருக்க. இந்த சம்பவம் எங்க நடந்தது, என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். பழனியில பிரசித்தி பெற்ற தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்க. பழனி முருகனை தரிசிக்க போற சாலையில பல வியாபாரிகளும் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக சின்ன சின்ன கடைகள் போட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் இந்த அம்மாவும் சாலையோரத்துல கடை போட்டிருந்திருக்காங்க. தேவஸ்தான பாதுகாவலர்கள் வாகனத்துல ஏத்திட்டு போனாங்க. இந்த பொருட்கள் எல்லாம் வித்தாதான் இவங்களோட பசிய ஆற்ற முடியுங்கிற சூழ்நிலையில மொத்த பொருட்களையும் பறிமுதல் செஞ்சு எடுத்துட்டு போறதுனால பரிதவிச்சு போன அம்மா வாகனத்து பின்னாடி பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் திரும்பி அவங்க கிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படின்னாலுமே பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே போற இந்த முதியவரை பார்க்கும் பொழுது பெரும் வேதனை ஏற்படுறதா நெட்டிசன்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. வாழ்வாதாரத்துக்காக சாலையோரங்கள்ல சின்ன சின்ன கடைகள் போட்டு பிழைப்பு நடத்துறவங்களையும் கருத்துல கொண்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படணும்னு பொதுமக்கள் தங்களோட கோரிக்கையை முன்வைக்கிறாங்க.